வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பிளாக் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஜிஆர்டியில கோல்ட் ஷாப்பிங் பண்ண போறோம், அதை பத்தி தான் இன்னைக்கு பிளாக் இருக்க போகுது. என் பொண்ணு வந்து காதுல எக்ஸ்ட்ராவா சைட் கம்மல் ஒன்று குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுதான் இன்னைக்கு வாங்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே தான், பட் முகூர்த்த நாள், அதுவும் இல்லாம கோல்ட் விலையும் கம்மியா இருந்தது, அதனாலதான் இன்னைக்கு போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கிறதுக்கு மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. அப்ப ஹலோ சுனா. ஹலோ தரா. ஹாய் தேஜஸ். ஹாய். வாங்க இப்ப ஜிஆர்டி போலாம். இன்னைக்கு வீக் டேங்கிறனால பார்த்தீங்கன்னா கூட்டமும் பெருசாக இல்லை. நாங்களும் போனதும் கம்மல் செலக்ட் பண்ணிட்டோம் டக்குன்னு. அவள் ஆல்ரெடி காதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்மல் போட்டிருக்கா, இது மூணாவதாக தான் காது குத்த போகிறோம். ஸோ அதனால் சிம்பிளாக தான் எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரியே குட்டியாக அழகாக கிடச்சிது. இப்போது ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே காது குத்திடலான்னு டோக்கன் வாங்கியிருக்கோம். டோக்கன் வந்து 150 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருக்கோம். இப்போ கம்மலில் வாங்கிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணிகிட்ருக்கோம், சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ சரியாக இருக்குது. ஸோ இப்போ இவங்கக்கிட்டேருந்து கம்மல் வாங்கிட்டு போய் ஆசாரிட்டு போய் நம்ம காது குத்த போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி கீழே ஒன்று குத்திருக்கா, இதுக்கு மேலே அந்த இடத்துல ஒன்று குத்த போகிறோம். அக்காவுக்கு காது குத்தும்போது வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக தம்பி பக்கத்துலே உட்காந்து கையை பிடிச்சிக்கிட்டான். எந்த இடத்துல காது குத்த போகிறோன்னு ஃபஸ்ட் பெனில் மார்க் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், அதுதான் அந்த பென் மார்க். அது இப்போது காது குத்த போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கன் ஷாட் முறைப்படியும் காதில் கம்மல் போடலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு சில்வர் கம்மல் போட்டுட்டு அப்புறமா நமக்கு வேணுங்கிற கம்மல் மாற்றிக்கணும் அப்படின்னாங்க. பட் நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் முறைப்படியே போடுற கம்மல்லையே இந்த ஊசி வச்சு குத்துன மாதிரி தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணோம். பட் கன் ஷாட்டில் போட்டால் கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். பட் அதுக்கப்புறமா கம்மல் மாற்றணும். ஸோ இதுவே போட்டுட்டா அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு இதுலேயே போட்டுட்டோம். இப்போது ரெண்டு பக்கமும் காது குத்தியாச்சு. ஓகே தங்க, வலிக்குதா? காது குத்தும் போது வச்சு தானே குத்துனதுக்கப்புறம் அவ்வளோவா வலிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு சில்வரில் மோதிரமும் செயினும் வாங்கினோம். அவ்வளோதாங்க, ஷாப்பிங் முடிச்சாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் தான் வெளியில் வந்திருந்தோம். பையனுக்கு கிளாஸஸ் முடிஞ்சுது, ஆனால் பொண்ணுக்கு வந்து லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதனால் டக்குன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி
வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.